Hello friends, welcome to Tamil Career. In this video, or private company in the job openings pakaporo. Fresher and experienced candidate. Rendu perume in the job ka apply pannalam solli irukanga. Inna job role kaga air pandranga details therinjuka. Video skip pannama up to end varaikku paarenga. In this video la pathinga Apexon in the company in the job openings pakaporo. Details பார்க்கறதுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்த்துடலாம். இந்த ஜாப் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் பர்சன் அண்ட் ரிட்டையர்ட் பர்சன் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைமில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எந்தவித எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எப்படி கெட் பண்ணலான்னா, வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தினா உங்களுக்கான ஃபுல் கைடன்ஸ் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, என்ஐ டிகிரி முடிச்சவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸ்க்காக வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் சேலரி ஆஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கேப் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தர மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க என்ன ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, இங்கிலீஷில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஃபெக்டிவ் ப்ராபிங் ஸ்கில், அனலைசிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில், அனலிட்டிக்கல் ஸ்கில் வித் கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச், இந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரோலுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் டு கஸ்டமர் குவரிஸ் அண்ட் கஸ்டமர் கன்சர்ன், ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் கஸ்டமர், மெயின்டைன் எ டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிளைண்ட் ப்ராசஸ் அண்ட் பாலிசிஸ், ரீப்ரொடியூஸ் கஸ்டமர் இஷ்யூ அண்ட் எஸ்கலேட் ப்ராடக்ட் பக்ஸ், should be responsible to execute capacity for critical thinking and analysis. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட மேஜர் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் ஜாபுக்கு தான் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அபெக்சான்லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்குயர்மெண்ட். இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா, ஹெச்ஓரோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கே சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. அவங்க கேட்டிருக்க ரிக்யூர்மெண்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆனால் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.